ஹை ஐஸ் நான் உங்கள் கேப்பேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட்டை பொறுத்தனால நம்மளோட 11வது வீடியோ ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் கன்ஃபார்ம் பார்த்துருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ரூம் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஆப்ஷன் கொண்டு வராங்க, நம்ம ஃப்ரெண்டே நம்ம அடிச்சிருவோம் அந்த மாதிரி இருக்குது. ரூம் மேட்ச்சுக்கெலாம் போயிட்டிங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சிடக்கூடாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரினேடுக்கு தனி, பிவாலுக்கு தனி அந்த மாதிரி கொண்டு வராங்க. அடுத்து நம்ம இழுத்தா மட்டும் ஓடுற மாதிரி அப்படிலாம் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த 10 வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அப்டேட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ணலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்டேட்டுக்கு பார்த்திங்கன்னா நெட்டை சேமித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வீடியோலாம் பார்த்துருங்க, 10 வீடியோ ஓகேங்களா. நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே மேலே ஐ பட்டனில் மேலே ஒரு ஐ மாதிரி போட்டிருக்கோம், அதை தொட்டோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வீடியோ வரும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோ வைக்கேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணதுக்கு மட்டும் நெட்டை வச்சுக்கோங்க, நாளைக்கு மட்டும் அந்த வீடியோஸ்லாம் கன்ஃபார்ம் பார்த்துருங்க ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம நிறைய அப்டேட்ஸே பார்க்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்களை போயிடலாம். ஸோ இஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ அமௌண்ட் தான் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அமௌண்ட் பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க, அதில் 3 அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லீக் ஆயிருக்கு. நான் யாருமே பார்த்திங்கன்னா 2 அமௌண்ட் காமிச்சிருப்பேன் பழைய வீடியோஸ்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அமௌண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடியை பிடிச்ச அப்படி பார்த்திங்கன்னா தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது கொலாபரேஷன் வருது, அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு கார் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்னது அண்டர்டேக்கர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா எவல்யூஷன் எக்ஸமேட்டோட ஒரு அமௌண்ட் இன்னும் லீக் ஆகலை. மீதி லீக்கான 2 அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் போட்டிருப்பேன், அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ லாபி. இதே அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று போட்ட வீடியோ பார்த்தவங்க பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா நேற்று போட்ட வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா வியூஸே போல 100 வியூஸோ 120 வியூஸோ தான் போயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லாபியை வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் காமிக்கேன் ஓகேங்களா. ஸோ கைஸ் அந்த லாபியோட வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா தொலைஞ்சிட்டு, அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாயாலே பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் மெட்டலும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்கும். அது பக்கத்தில் போய் நீங்கள் ஒரு ட்ரெயினோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்டை பட்டன் வந்து போட்டிருக்கோம். அது தொட்டோடனே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் மெண்ட்லையும் பார்த்திங்கன்னா அதாவது ரேம்பேஜில் வரப்போகிற ஒவ்வொரு ட்ரெஸ் மெண்ட்லையும் நீங்கள் வந்து போட்டே பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான லாபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பண்டில்ஸ் ஓகேங்களா. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பண்டில்ஸில் 2 பண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடர்ன் பிச்சைக்கார மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஆமாம், இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு கேம். அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ட்ரெஸ் பண்டில், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அடித்து ஒருத்தனை மேலே பறக்க விட்டால் அவனை காணவே இல்லை. அனிமேஷன் பொறுத்தளவில் நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி இதில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை. அது பார்த்திங்கன்னா இன்னும் லீக்கே ஆகலை ஓகேங்களா. இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபீமேல் பண்டிலும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தருவாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப் இவெண்ட்டில் தான் வரும். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்கிறது ஒரு பெரிய கொலாபரேஷன். அந்த அப்டேட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வீடியோ தான். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. இது கூட பார்த்திங்கன்னா இந்த பண்டில் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று விட்டுருக்காங்க. அந்த பண்டில் அவ்வளோ நான் சரி அமைதியான பொண்ணாக இருக்கும்னு பார்த்தா அந்த என்ன அடி அடிக்கு பாருங்க, அவனை போட்டு அவனை அடித்து தூக்கியே போட்டு. ஆனால் பண்டில் பொறுத்தளவுலோ நல்லாவே இல்லை. அனிமேஷன் தான் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே நல்லா இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபைட்டர் கொலாபரேஷன், அதனால் பார்த்திங்கன்னா அனிமேஷன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் பண்டில்ஸை பொறுத்தளவில் அவ்வளோ நல்லா இல்லை, யாரும் வந்தாலும் அதிகமாக வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொலாபரேஷனில் இந்த 2 ட்ரெஸ் பண்டில் தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. இது கூட பார்த்திங்கன்னா கார் ஸ்கின், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின்னு அமௌண்ட்டு அது இதுன்ட்டு நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் தரப்படுறாங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் பார்த்திங்கன்னா நிறைய இது தருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடச்ச உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ரேம்பேஜ் அப்டேட்டில் பொறுத்தளவில் நம்மளுக்கு அந்த பண்டிலும் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா லீக் ஆயிருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ரேம்பேஜ் வீடியோலாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதான் நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த 10 வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி போட்டால் 10 வீடியோ தான் ஓகேங்களா. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து உட்காந்து பார்த்துருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் தான். இது வந்து எனக்கு உண்மையிலே பார்த்திங்கன்னா சிரிக்கிறதா இல்லை ஆச்சரியப்படுறதான்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிங்க. அது என்ன கன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போமே சொல்லுங்கள். இது நான் M14 நினச்சேன், பார்த்தா AW-ங்க. இது AW-மே எப்படி மாற்றி வச்சுருக்காங்க, இது சத்தியமாக AW மாதிரியே இல்லை. M4A1 இல்லை M14 மாதிரி தான் இருக்குது. என்னத்தா பண்ணுங்க, ஏதோ மாற்றி வச்சுருக்காங்க. டபுள் டேமேஜ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்று மைனஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா தெரில ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனில் தான் நம்மளுக்கு வரும்போது. நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையலில் கூட இருக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு அந்த AI-94 பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரையலில் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா.
எனக்கு தெரிஞ்சு வெப்பன் ட்ரையில் கொண்டு வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இல்லை, அப்படியும் கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ராமனுக்கு ரேம்பேஜ் அப்டேட் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பண்டலும் பார்த்திங்கன்னா வரதான் செய்யும். அதனால் நம்மளுக்கு வெப்பன் ட்ரையில் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் மெயின் பார்த்து தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டைமண்ட் ட்ரையல், கோல்ட் ட்ரையல், இன்குபேட்டர், கன் ஸ்கின், ட்ரெஸ் பண்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லவே இல்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பண்டில்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கன் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ கைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேம்பேஜ் பண்டில்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கும். ஏன்னா இது வரைக்கும் போட்ட வீடியோவில் அவ்வளோ ஹச்டியாக பார்த்திங்கன்னா இருக்காது, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா ரேம்பேஜில் வரப்போகிற மூணு ஹெட். நம்மளுக்கு இன்னொரு பண்டில் இருக்குது, அந்த மஞ்சள் கலர் பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே தந்துருவாங்க. இந்த மூணு பண்டில்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு பண்டில் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் வச்சு கொண்டு வருவாங்க. அந்த ஃபீமேல் பண்டில் தான் எதில் வரப்போகுதுன்னு தெரியல. ஓகேங்களா, எல்லா பண்டிலுக்கும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கும். நம்மளுக்கு கொடுக்குற போகிற பண்டிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி, ஒரு மஞ்சள் கலர்லையா பச்சை கலர் இல்லையா ஷீல்டு மாதிரி பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா, பின்னாடி அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆமை மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அப்படி தான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி வரும். இது என்ன அப்படின்னு கேட்பீங்க, இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டு ராயல். கோல்டு ராயல் பொறுத்தவரை சூப்பராகவே இருக்குல்ல, அற்புதமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கனில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்கன்னு நினைக்கேன், என்னென்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் எஃப்எஃப் டோக்கனில் பார்த்திங்கன்னா ஒரு 250 எஃப்எஃப் டோக்கன் வச்சுருந்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்கி எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுராமின் பண்டில், இது நேற்று வீடியோ பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே எடுத்துடாதீங்க, அவ்வளோ நல்ல பண்டில்லாம் இல்லை. ஓகேங்களா, ஸோ கைஸ் இது கூட பார்த்திங்கன்னா நேற்று வந்து டைமண்ட் ராயல் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் எஃபெக்டோட காட்டுதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். அதில் மேல் பண்டிலுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக எஃபெக்டே இல்லை, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம கேம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோட் ஷூட் இருக்குது, ஆனால் இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டிலில் மட்டும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொக்கை வச்சுருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூ பூவாக கீழே வந்துட்டுருக்கு, அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா எஃபெக்ட். இதுதான் பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல், அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பார்த்திங்கன்னா எடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது சைடே வந்து பார்த்திங்கன்னா பேராதிங்க, உங்கள் வவுச்சர் சேர்ட்டு பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வைங்க, டைமண்ட் ராயல் டிக்கெட்டை சேவ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் இது வரைக்கும் நம்ம சொல்லவே இல்லை, என்னென்னு கேட்டிங்கன்னா இன்குபேட்டர் தான். இதுதான் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர். ஓகேங்களா, நான் உங்களுக்கு இன்குபேட்டரோட நாலு ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா காமிக்கேன். இப்படி தான் பின்னாடி பார்த்திங்கன்னா நிஞ்சா பிளேட் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கும். நிஞ்சா டோரி பார்த்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்கிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பண்டிலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து காமிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா இதுதான், ஒரு ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் கலந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பண்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பண்டிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை, லைட்டாக எஃபெக்ட்டும். அதில் பார்த்திங்கன்னா பின்னாடி சுற்றுற அந்த பிளேட் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் பாருது. ஒவ்வொரு இதுக்கு ஒரு நாலு வருது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு வருது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிளேடு மட்டும் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது, இல்லை டிசைன் மாறும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டு இருக்குது. எஃபெக்டை பொறுத்தளவில் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே எஃபெக்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு பர்பிள் கலராக, ஒரே ஒரு கத்திரிப்பு கலருக்கு மட்டும் எஃபெக்ட்டும் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க பிளேடும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள மெயின் பண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பண்டில், அதாவது பார்த்திங்கன்னா இதில் எஃபெக்ட்டும் இல்லை, அந்த பின்னாடி இருக்க அந்த அது பேர் என்னது, நிஞ்சா பிளேட்லேயும் அவ்வளோவா பெருசாக அந்த கர்வ் அது எதுவுமே இல்லை, அது சாதா நிஞ்சா பிளேடு மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் பண்டில் நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகேங்களா, எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மாஸ்க் தொப்பி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்டில் தான். இந்த ஃபஸ்ட்டு பண்டில் இதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு பண்டிலாக இருக்கணும், ஏன்னா இதில் தான் பார்த்திங்கன்னா ஓவராக வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்டில். ஓகேங்களா, இதில் ஓவராக வந்து எஃபெக்டாக இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா அஞ்சு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, மீதி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நாலு தான் இருந்தது, இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது, சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்குபேட்டராக வரப்போகிறது. ஓகேங்களா, நீங்கள் கேட்ட மாதிரியே இன்குபேட்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் தான் லைக்கு ஷேர் எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் கேட்குறத நான் உடனே செஞ்சுருந்தேன், நான் கேட்குறது ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு ஷேரு, அப்படி பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்குபேட்டர் பண்டில்ஸ் வந்து பார்த்துட்டோமா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்படி வேறு இடத்துக்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் பண்டிலுக்கு நம்ம அதை போட்டு பார்த்துடலாம். ஃபீமேல் பண்டிலுக்கு போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃபீமேல் பண்டிலுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த மாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஆனால் அந்த மேலே இருக்க தொப்பியும் அதில் பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்டு, அந்த டிஷர்ட் தானே அந்த பிளேட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டிஷர்ட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மித்தபடி இந்த பண்டிலில் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பத்து வீடியோ கன்ஃபார்ம் பார்த்துருங்க. நான் வந்து பார்த்துருங்க பார்த்துருங்கன்னு திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு ஜஸ்ட்டு அந்த வியூஸ் போனோம், அதுக்காகலாம் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய உங்களுக்கு தெரியாதது அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ரூம் வச்சில் நம்ம ஃப்ரெண்டே
அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை நீங்கள் ஆன் பண்ணி தொலைஞ்சிட்டிங்கன்னா ரூம் கார்டு வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் தான் இருக்குது. இந்த ரிவைவல்ஸ் பாட்டு அதை பற்றின எல்லா அப்டேட்ஸும் இருக்குது. அதை நான் இந்த வீடியோவில் போட்டேன்னு ஓகேங்களேன், அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாட்டி இழுத்துட்டு போயிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்திங்கன்னா போடல. யாருனே அப்டேட்டு போகிறதுக்கு குறைய நெட்டு தான் பார்த்திங்கன்னா வச்சுருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். மித்தபடி அந்த அப்டேட்ஸ் வீடியோ கன்ஃபார்மாக நாளைக்கு வந்து பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், அடுத்து யாம்ரோ இதெல்லாம் சொல்லவே இல்லை, இதெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா M60 இன்குபேட்டர் வந்து பார்த்துடலாம். நம்மளுக்கு பண்டில்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா M60 தான் இன்குபேட்டராக வரப்போகுது. அந்த M60லாம் வந்து பாருங்கள். இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா M60 கீழே பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு M60 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மிஸ் ஆகும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருந்தோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேம் பேஜுக்காகவே பார்த்திங்கன்னா வருது. 4 ட்ரெஸ் பண்டல் ஓகேங்களா, 4 ட்ரெஸ் பண்டலுக்கும் 4 M60 பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸ் 7 மாதிரி தான் இருக்குது இன்னும் எனக்கு. ஆனால் இதை தான் பார்த்திங்கன்னா M60 இன்குபேட்டர் அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டேன். நாலுமே பார்த்திங்கன்னா 4 ஸ்கின்னு, 4 ஸ்கின்னுக்கும் 4 விதமான பவர்ஸ் இருக்கும், 4 விதமான எஃபெக்ட் இருக்கும். எது வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எதுக்கு என்னென்ன எஃபெக்ட்டு பவர் எதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்கிற ஒரு கொலாபரேஷன், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டர் கொலாபரேஷன். அதனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபிஸ்ட் ஸ்கின் இருக்கும். ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கான ப்ளூ கலரில் இருக்குது. இது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஸ்ட் ஸ்கின், அப்கமிங் ஃபிஸ்ட் ஸ்கின். இதையும் பார்த்திங்கன்னா ஃபேட் லெவல் அந்த மாதிரி இதுலையாட்டு பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. இதில் ஒரே ஒரு கொலாபரேஷனில் ரெண்டு ஃபிஸ்ட் ஸ்கின் வருது. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் எல்லா கொலாபரேஷன்லேயும் ஒன்று தான் வந்திருக்கு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இது வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. அதோட இமேஜ் மட்டும் தான் இன்னும் கிடச்சிருக்கு, மித்தபடி அதோட எஃபெக்ட்டு அந்த பவர்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா கிடைக்கல. இது தான் பார்த்திங்கன்னா எவ்வளோஷன் எக்ஸ்பெரிமெண்ட். உண்மையிலே சூப்பராக இருக்கலாம். இதோட எமௌண்ட்டும் இன்னும் நம்மளுக்கு லீக் ஆகல, அதில் பார்த்திங்கன்னா பவர்ஸும் இன்னும் லீக் ஆகல, எஃபெக்ட்டும் இன்னும் லீக் ஆகல. அது லீக் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணி கொடுங்க, மறக்காமல் பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல அப்டேட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.